New Hope TV, your encounter with God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம். ஏனென்று சொன்னால் அது பாவம் செய்யாத இரத்தம். இரத்தம் எல்லாம் ஆகும் என்று சொன்னது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு சில ஜபங்கள் பதிலளிக்கப்படுகிறது இல்லை. அதை குறித்து எனக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவரிடத்தில் நான் போராடினேன். அவர் சொன்னார், தானியேல் ரொம்ப பக்திமான், எப்பொழுதும் 3 தடவை அவன் எருசலேமை நோக்கி ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஆராதனை செய்வான், ஜெபிப்பான். அப்படிப்பட்டவனுடைய ஜெபமே 21 நாள் வானத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பதில் 2வது வானத்தில் மாட்டிக்கொண்டது. மீகாவேல் வந்து அந்த ஜெபத்தை ரிலீஸ் பண்ணி அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்போ எங்கள் ஜெபம் முக்கியமான ஜெபம், தேவைப்பட்ட ஜெபம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பதில் தேவை, அப்படிப்பட்ட ஜெபம் வராதற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த நாட்களில் மீகாவேல் அந்த தடைப்பட்ட ஜபத்தை ரிலீஸ் பண்ணினான். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த தடைப்பட்ட பதிலை பெற்றுக்கொள்வதற்கு உதவும் என்று சொன்னார். ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி அபவுட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். எத்தனையோ காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அட்லீஸ்ட் 6 டசன் டிஃப்ரெண்ட் கவரேஜ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இரத்தம் என்பது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமான பொருள். நீங்கள் ஒரு உயிருள்ளவனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் அந்த இரத்தத்தில் சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள் போன்றவை இருக்கின்றன. இட் கேன் பி டேக்கன், லைவ் பிளட் கேன் பி டேக்கன் அண்ட் கெப்ட் இன் அ ஸ்பெஷல் கண்டெய்னர் இன் அ பிளட் பேங்க் அண்ட் இட் கேன் பி ஈவன் ஃப்ரோசன். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சாலும் அந்த இது அணுக்கள் ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் வந்து மறுபடியும் டீஃப்ரீஸ் பண்ணி அதை பயன்படுத்த முடியும். ஆகவே இரத்தத்தில் உயிருள்ளவனுடைய இரத்தம், இறந்தவருடைய இரத்தம், அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்ததில், த ஃபிசிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த பிளட் ஆஃப் அ லைவ் பிளட் ஆஸ் வெல் அஸ் த பிளட் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் நாட் அலைவ், போத் ஆர் தேர் இஸ் நோ சீம்ஸ் டு பி நோ டிஃப்ரென்ஸ். பட் லேவியர் ஆகமத்தில் 17வது அதிகாரம் லைஃப் இஸ் இன் த பிளட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை மோசே இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று 3500 வருடங்களுக்கு முன்பு மோசே எழுதி வைத்தார். ஹி வாஸ் மூவிங் வித் த ஹெவன்லி ஃபிசிஷியன், ஸோ காட் ரிவீல் தட் டு ஹிம். ஆனால் உலக சரித்திரத்தில் விஞ்ஞானத்துறையில் பார்ப்பீர்கள் என்றால், மருத்துவத்துறையில் மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது, இதய துடிப்பில் இருக்கிறது, அதில் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வந்தாங்க. 16வது நூற்றாண்டில் வில்லியம் ஹாரி என்பவர், அவர்தான் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி 16வது நூற்றாண்டில் கண்டுபிடித்தார். இரத்தத்திற்கு பல வகை இருக்கிறது. இரத்தத்தின் A+, B+, AB+, அதுக்கப்புறம் O+, O-நெகட்டிவ், AB-நெகட்டிவ், B-நெகட்டிவ், A-நெகட்டிவ் என்று 8 விதமான இரத்தம் இருக்கிற. ஆண்களின் இரத்தத்தை பெண்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இரத்தத்திற்கு இனம் கிடையாது, மதம் கிடையாது. மனித இரத்தத்தை, ஆரோக்கியமான இரத்தத்தை, அதை நாம் மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்த முடியும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தின் மகிமையை பற்றி நான் சில கேள்விகளை கேட்டேன். நான் யாக்கோபு 5:17
நம்மை போல் பாடுள்ளவன் எலியா என்றாலும் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. கருத்தாய் ஜபம் பண்ணா ஒருவன் தேவனிடத்தில் ஜபிக்கும் பொழுது தேவன் உண்டென்றும் அவர் ஜபிக்கிறவருக்கு பதிலளிக்கிறார் என்ற அந்த சத்தியம் உறுதிப்பாடோடு தெரிந்து நாம் ஜபிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்தி ஜபம் பண்ணால் போதும், அதில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். த பிளட், த பவர் ஆஃப் த பிளட், இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ரெண்டு வார்த்தை எனக்கு வந்தது, மம்மி டம்மி. அதாவது வாட் த வேர்ட் மம்மி இஸ், இஜிப்சியன் பிரமிடில் செத்தவங்களை வச்சுருப்பாங்க, அந்த காலத்து ஆட்சியாளர்கள் உயிர் துறந்தவர்களுடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கும், அது வந்து மம்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, மம்மின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டம்மின்னு சொன்னால் காக்காயை விரட்டுறதுக்கு தோட்டங்களில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, அது பேர் டம்மி. ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் ஃபார் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் லுக்ஸ் லைக் மம்மீஸ் அண்ட் டம்மீஸ். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு சொல்கிறோம். பிசாசின் தந்திரங்கள் என்னென்னா, பைபிளில் போட்டிருக்கு 40 நாள் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பின்பு அவருக்கு வந்த சோதனை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் நம்ம வாசிக்கிறோம், அவன் சொல்கிறத நீங்கள் லாஜிக்கல் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட், ஃப்ளாலெஸ் ஹியூமன் லாஜிக், எர்த்லி லாஜிக். என்ன சொல்கிறா, இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடலை, உபவாசம் இருந்திருக்காரு. என்னப்பா இயேசப்பா, உங்களை நீங்கள் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு பிதாவான தேவன் சொன்னார், நீங்கள் 40 நாள் சாப்பிடல, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஆனால் இதுதான் அவன் சொன்னதுன்னு அர்த்தம், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்யுங்க, நீங்கள் தேவனுடைய குமாரன், இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கல் எடுத்து அப்பம்மா மாற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலையிலேருந்து இறங்கி போங்க. கரெக்ட், 40 நாள் சாப்பிடாம அவன் என்ன செய்வானா, ஹி வில் கிவ் பிப்ளிக்கல் கொட்டேஷன்ஸ், அப்படி தான் கொடுப்பான். ஜபம் பண்ணதுக்கு தான் அவன் வருவான், ஒரு நல்ல போர்வை போட்டு வரும், அவன் ஆட்டு தோலை போட்டு போர்த்திட்டு தான் வருவான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. வாட் யூ ரிக்வயர் இஸ் டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் ப்ரேயர். அந்த ஜபிக்கிற தன்மையில் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஜபிக்கணும். இப்போ டாக்டர் வயத்த வலிக்கு ஒரு மாத்திரை கொடுக்காரு, இதில் என்ன கெமிக்கல்லாம் இருக்குது, அந்த என்ன கெமிக்கல்லாம் எப்படி வேலை செய்யும், அதில் என்ன இருக்குது, அது என்ன ரியாக்ஷன் பண்ணி நம்ம சுகப்படுத்துதுன்னு சொல்லிவிட்டு அதனுடைய நாலேஜ் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த மாத்திரையை போட்டு இது பண்ண மாதிரி இயேசுவின் ரத்தம்னு சொல்லிட முடியாது. த மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பவர் ஆஃப் த பிளட், மோர் இட் வில் பி எஃபெக்டிவ். நான் நினைக்கிறேன் மருத்துவர் வந்து அந்த மாத்திரையினுடைய காம்போசிஷன்லாம் சொல்லி இந்த இது இதுக்கு உதவும், இந்த இது வந்து ஈசி ப்ரெஷர் வந்து உனக்கு ப்ரெஷரை குறைக்கும், அது எப்படி வேலை செய்யுது, எப்படி அது டயலேஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பார்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க் ஃபாஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றிய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன், என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பெற்றது, மாசற்றது, குற்றமற்றது. விலையேறப்பெற்றதுன்னு பேசியிருக்கானே, எவ்வளோ விலையேறப்பெற்றது, 1 ராஜாக்கள் 8:5. ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். எவ்வளோ பலியிட்டாங்க, எண்ணிக்கையில் கணக்கு இல்லாத, அவ்வளோ பலியிட்டாங்க. சாக்ரிஃபைஸ் 2:5. ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத
ஏராளமான ஆடுமாடுகளை பலியிட்டார்கள். ஆண்டவரே, இது ஒன்றும் தெரியலையே, எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் கணக்கிட முடியாத அளவு இருந்ததுன்னு போட்டிருக்கேன், என்ன சொல்லலன்னு. 1 Kings 8:63 சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். கணக்கிட்டு பாருங்க, 22,000 மாடுகள், 120,000 ஆடுகள். இவ்வளவுனுடைய ரத்தம், ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஒரு சொட்டு இரத்தத்துக்கு கூட இது ஈடாகாது. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் 5.5 liters to 6 liters ஆஃப் பிளட் இஸ் தர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தார்கள். எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆவதற்கு முன்பு ஆடுகளை அந்த பலியிட்டு அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் பூசினார்கள். எவ்வளவு பலியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ப்ரொஃபஸர் டெகாட் அவர் சொன்னார், இறையில் கணக்கு இருக்குது, 160,000 ஆடுகள் பலியிடப்பட்டு ரத்தம் பூசப்பட்டது. பிகாஸ் த டோட்டல் பாப்புலேஷன் வாஸ் 2.5 million அப்படின்னு சொன்னார். பாருங்கள், இவ்வளவு ரத்தம் சிந்தினது இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு சம்பந்தம். அவர் தன்னுடைய சரீரத்தின் முழு ரத்தத்தையும் மனிதனுக்கு கொடுத்து சென்றார். H.A. Maxwell White, W.H.Y.T. அவர் வந்து பவர் ஆஃப் த பிளட்னு எழுதியிருக்கார். NUZUM அப்படின்னு ஒரு அம்மா பவர் ஆஃப் த பிளட்டை பற்றி எழுதியிருக்காங்க. பில்லி பிரிம் பவர் ஆஃப் த பிளட்டை பற்றி எழுதியிருக்காங்க. பெனிகின் எழுதியிருக்கார். பலரும் இந்த இரத்தத்தின் வல்லமை எழுதியிருக்காங்க. அந்த இரத்தத்தின் வல்லமை எழுதின அவ்வளோ புக்கு நான் படிச்சிருக்க மாத்திரம் இல்லை, அவ்வளோத்தையும் சொல்ல முடிய அளவுக்கு ஒவ்வொன்றையும் 5 தடவை 4 தடவை படிச்சிருக்கேன். அப்படி படிச்சிருந்தாலும் கூட, இரத்தத்தை பற்றி படித்திருந்தாலும் கூட, ஐ ஹவ் நாட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட். பட் வென் ஐ ப்ளீட் த பிளட், அப்சல்யூட்லி மைண்ட் பாக்லிங், மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. வாட் இஸ் ப்ளீடிங் த பிளட்? ப்ளீடிங், ப்ளீடர் அப்படின்னா லாயர்னு அர்த்தம். ப்ளீடிங் த பிளட்னா நமக்காக இரத்தத்தை வழக்காடும்படி வேண்டிக் கொள்வது, ப்ளீடிங் த பிளட். அந்த ஹெச்ஏ மேக்ஸ்வெல்ங்கிறவர் ராத்திரி நேரத்தில் லைட் போடாமல் கார் எடுக்க கராஜுக்கு போனார். சுகத்தில் இருந்த ஆணியை ஒட்டி போனதுனால தலையை கிழிச்சிருச்சு. லைட்டு போடக்கூட முடியல, அவரால் ரத்தம் ப்ளீடிங் ஆகுது. அவர் சொன்னார், I plead the blood of Jesus for 20 minutes. அப்புறம் லைட்டு போட்டு பார்க்குறாரு, ரத்தம் ரொம்ப சிந்தியிருக்கு, காயத்தையே காணும். பாய்சன் வந்திருந்தா, உடலில் இருந்தால் பிளட்டை ப்ளீட் பண்ணிங்கன்னா பாய்சன் போயிடும். அந்த ரத்தத்தை சொன்ன உடனே பரலோக மகிழ்ச்சி அடைகள். நீங்கள் ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாடிய புதிய பாடல் பாஸ்ஓவர் லேம், பஸ்கா ஆட்டுக்குட்டி. நான் ஹீப்ரூ படித்தது ஜோலா லெவிட் என்ற ப்ரொஃபஸர். ஜோலா லெவிட் இஸ் அ ஜூயிஷ் பர்சன். 4 மாத குழந்தையாக இருக்கும்போது முதலாவது அவங்க வீட்டில் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க. இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுல அவ்வளோ வல்லமை இருக்குது. இப்போ நம்ம பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறதுக்கு தேவையில்லை, அனுசரித்தா நல்லது. ஆனால் அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஈக்குவலண்டானது கம்யூனியன். 1 Samuel 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவனுடைய வார்த்தைகளில் எல்லா வார்த்தையும் ஒன்று கூட தரையில் விழல. புலம்பலின் புத்தகம் 3:42-3 நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர், தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர், ஜபம் உட்பிரவேசிக்க கூடாத படிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜபம் உட்பிரவேசிக்க கூடாத படிக்கு அவர் தம்மை கருமேகத்தால் மூடிக்கொண்டார். ஏன் ஆண்டவரே, ஜபம், நாங்கள் ஜபம் ரொம்ப நல்லது, நாங்கள் உங்கள்கிட்ட தானே ஜபம் பண்ண முடியும், வேற யார்கிட்ட ஜபம் பண்ண முடியும், அது உட்பிரவேசிக்க கூடாதமே, நீங்கள் கருமேகத்தினால் மூடிட்டீங்கன்னா எப்படி? What is the reason? Proverbs 28:9 வேதத்தை கேளாதபடி
தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தின்படி நடக்காமல் தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அபாமினேஷன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். எனக்கு கொடுக்கப்பட்டது அதிகம், நான் எடுத்துக்கொண்டது அதிகம், ரொம்ப அதிகம். அதனால் என்ன ஆகும், God is expecting very high standard from me. பயமே இல்லாமல் இருக்கணுன்ற. ஆனால் பைபிளை படித்து அதுக்கு தக்க நம்ம இருக்கும்போது பரலோகத்தில் நமக்கு பரிசுகள் அதிகம் இருக்கும். When you plead the blood, that means you are employing the blood of Jesus as your advocate. இந்த உலகத்தில் எத்தனையும் அட்வொகேட் இருக்காங்க, அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க, பேரிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் பிளட் ஆஃப் ஜீசஸ் இஸ் அ ஹெவன்லி அட்வொகேட். அவர் எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா கேஸு தோல்வியே ஆகாது. அதான் ப்ளீட் த பிளட் சொன்னால் போதும், யூ ஆர் எம்ப்ளாயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் வந்து அந்த தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா, பிளட் இஸ் அ டிரான்ஸ்மிட்டர், பிளட் இஸ் அன் அட்வொகேட். 4 கோப்பைகளில் அங்கே திராட்சை ரசம் வச்சுருக்கோம். ஏன் அதை எடுக்கலை? ஃபஸ்ட் கப் இஸ் கப் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். செகண்ட் கப்பில் ஒவ்வொருத்தர் வீட்டில் உள்ள அங்கத்தினர்களோட ஒயிட் பிளேட்டில் ஒவ்வொரு சொட்டு அந்த கிரேப் ஜூஸ் ஊற்றுவாங்க. அது ஒவ்வொரு சொட்டு எதை குறிக்குதுன்னா, 10 சொட்டு ஊற்றணும், எகிப்தியர்களின் 10 வாதையை குறிக்குது. தேர்டது கப் ஆஃப் ரிடம்ஷன். 4th கப் ஜீசஸ் டிட் நாட் டச். அவர் என்ன சொல்லியிருக்காருனா, நான் பரலோகத்தில் வர வரைக்கும் இந்த ரசத்தை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் 4th கப். அவர் சீக்கிரத்தில் உலகத்தில் வரார். பிளட் ஆஃப் ஜீசஸ், யூ ப்ளீட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். மதில் சுவரில் வீடு கட்டியிருக்காங்க, ராகாப்புக்கு வீடு. அப்போ அவன் கேட்குறான், எங்கள் வீட்டு மதில் சுவரை இடிச்சிட்டு தானே உள்ளே வருவீங்க, அப்போ எங்கள் வீடும் இடிஞ்சிரும்ல, நாங்களும் போயிடுவோம்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு சிவப்பு நூல், அந்த சிவப்பு நூலில் ஜன்னலை கட்டிடு அப்படின்றான். திஸ் இஸ் வாட் கால் ப்ளீடிங் த பிளட். தட் ஸ்மால் ரெட் த்ரெட் ரெப்ரசன்ஸ் ஆன் ஃபேஸ் வேல்யூ, இட் இஸ் நத்திங். இட் ரெப்ரசன்ஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். தட் பிளட் வாஸ் நாட் ஷெட் அட் த டைம் ஆஃப் ரேஹப். ராகாபி நாட்களில் இந்த ரத்தம் சிந்தப்படவில்லை. அந்த வெளியேறப்பட்ட அந்த ரத்தம் அந்த சிவப்பு நூலில் இருந்தது. அந்த சிவப்பு நூலை பார்த்து அந்த வீட்டை ஸ்பேர் பண்ணாங்க. அந்த பகுதி காம்பவுண்டு வால் வீடோட கீழே உழாமல் நின்றுது.